வணக்கம், நான் பாபு பாண்டியன், உங்களின் நண்பன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, கடின உழைப்பு அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தானா. அந்த இளைஞன் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சுருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பேங்க்ல வந்து ஏதோ ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்கு இன்டர்வியூ போயிருக்கான். அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் பதில் சொல்லிடுறான். சொன்னதும் கடைசியாக, ஓகே நீங்கள் நல்லா பதில் சொல்கிறீங்க, உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், இல்லைங்க என்கிட்ட செல்ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க செல்ஃபோன் இருந்தால் தான் நாங்கள் உங்களை வந்து கலெக்ட் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் எப்போனாலும் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும், அதனால உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே வருத்தத்தோட வெளியே வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மட்டும் இருக்குது. பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை பார்த்தோன்னே உனக்கு ஒரு யோசனை வருது. 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறான். தக்காளி வாங்கி அதை கொண்டு போய் தெரு தெருவாக போய் விற்கிறான். விற்றதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 200 ரூபாய் கிடைக்குது. உடனே அவனுக்கு யோசனை, ஏன் நம்ம இதவே திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசித்ததும் இதையே வந்து திரும்ப 200 ரூபாய்க்கு வாங்கி திரும்ப விற்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் நிறையா அவனுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறான், ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறான். அந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதை பெரிய கடையாக்குறான். நல்லா ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடறான். வீடு வாங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பணத்தை வந்து கையிலேயே வச்சுட்ருக்கோம், பேங்க்கில் போய் போடலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு யோசனை வருது. சரி அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு போகிறான். பேங்க்குக்கு போனதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்ம் எடுத்து அதில் அந்த மேனேஜரே ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணுறப்ப, ஐயா உங்களோட செல்ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க என்கிட்ட செல்ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, என்னங்க செல்ஃபோன் இல்லாமே நீங்கள் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்க, செல்ஃபோன் இருந்திருந்தால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு இவர் திரும்ப சொல்கிறாரு, நான் செல்ஃபோன் இருந்திருந்தால் இங்கே ஒரு வேலைக்காரனாக தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் செல்ஃபோன் இல்லை அப்படின்னு தான் அவர் அங்கே ரிஜெக்ட் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட திறமையினால் உழைப்புனாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவலுக்கு வந்திருக்காரு. உழைப்பை பற்றி இங்கிலீஷில் கூட ஒரு பழமொழி இருக்குங்க, அதாவது ஒர்க்குக்கு முன்னாடி சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று வருதுன்னா அது எங்கன்னா டிக்ஷனரியில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலே கரெக்டு தாங்க, உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. உழைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அதுவும் கடின உழைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்லை கூட வந்து நம்ம பொண்ணாக மாற்றி விடலாம். அதனால் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி கடினமாக உழைச்சா வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.